அருமைக்குரிய பச்சை தமிழன் சீமான் அவர்களே, நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு ஃபேமஸுக்காக தானும் தெரியணுன்றதுக்காக இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கின்னு ஏன் இவ்வளவு ஒரு கேவலமான பிச்சைத்தனமான பிச்சைக்கார மாதிரி ஏங்கி நீ கிடக்குற? நீ உனக்கு வேற வேலையே இல்லையா? தமிழன் தமிழன் உணர்வுபூர்வமா நீ பேசுற, ஆனா உன்னால தமிழ ஒழுங்கா பேச முடியுதா? ஆனா என் தலைவனை பாரு, கர்நாடகாவில இருந்து வந்தான்னு நீங்க தான் கதை கட்டுறீங்க. ஆனா இன்னைக்கு தமிழன் அவ்வளவு உயர்த்தி பேசுவது, அவ்வளவு மதிப்பு மரியாதை அவருக்கு கொடுத்து தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர், தமிழ அழக செம்மொழிய பேசக்கூடிய ஒரு தலைவன், என் தலைவன், உனக்கு தமிழே எதுவும் பேச தெரியாம கேவலமான ஒரு ஜென்மமா இருக்குன்னு நீயும் ஒரு டைரக்டர் உன்னால சம்பாதிக்க முடியலாம். யாருடைய ஆதரவு நீ உன்னால சம்பாதிக்க முடியாது? தமிழன் ஒரு ஆயத்தை எடுத்துக்கின்னு கேவலமான பேச்சு இலங்கை தமிழனை பத்தி உணர்வுபூர்வமா உணர்ச்சிகரமா பேசுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வெளி வேஷம் போட்டு நீ இன்னைக்கு ஏமாத்திருக்கிற ஒரு நாடோடி தமிழ்நாட்டில் அப்படி இருந்துக்குன்னு நீ தலைவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ தகுதியானவனா? நீ யோசிச்சு பாரு. கடலூர் மாவட்டத்தில் நீ ஒரு தமிழன் 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 என்ன இளைஞர் அண்ணன் தெய்வம் பிரபாகர் அவரு உண்மையா வாழ்ந்தாரு, அவனை பேரை வச்சுக்கின்னு போலியா நடிச்சுக்கின்னு நீ கடலூர் மாவட்டத்தில் எலெக்ஷன்ல நின்ன வேமானி 1500 ஓட்டு சில்லறை வாங்கி டெப்பாட் சீட்டு இழந்த நீ இன்னைக்கு என் தலைவன் வந்தா காணாம போயிடுங்க நீங்க அன்புமணி ராமதாஸ் எல்லாம். இதுதான் உண்மை. நீங்க இந்த பயத்தை என் தலைவனே என்ன பிடிச்சிருக்கீங்க? அவர் நான் அரசியல் வரேன்ட்டு அவர் மக்களுக்கு ஏதோ செய்யணும். இன்னைக்கு என்னுடைய தொழில நான் சந்தோஷப்படுத்துறேன். நீ டைரக்டரா இருந்தா உன் நடிகின படத்துல எப்படி பண்ணு நீ பண்ண மாட்ட? அதத்தான் அவரு செய்யறாரு. நாளைக்கு அரசியல் வந்தா என்னுடைய மக்களை என் தமிழனா என் ரசிகர்களை நான் என்ன பண்ணணும் அதுக்கான திருப்தியோ கரெக்டா சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி என் பக்கத்துல வானாண்ட அவருடைய ரசிகரையே இத எவன்டா சொல்லுவான்? உன்னை போய் ஒரு போராளி சொன்னார நீனா பிரபாகரோட முள்ளிவாய்க்கல துப்பாக்கி எடுத்த சுட்ட எதுக்குமே கிடையாது. நீ 4 இடத்துல மீட்டிங் போட்டு பேசினா நீ இல்ல யாரோ ஒருத்தன பைக் ஓட்டினாலும் சரி பம்ப உடுக்க அடிச்சு வித்த கண்ணாலும் சரி அந்த 4 பேர் பாப்பான். அந்த 4 பேர் தான் நீ. அந்த 4 பேர் தான் நீ. அத மனசுல வச்சுக்கின்னு நீ இருக்காம இப்ப என்னடா என் தலைவன்கிட்ட பேசுறது? உனக்கு என்ன அறிகிறது? தமிழ மொத்தம் உனக்கு நல்லா கத்து கொடுத்தாங்க அம்மா. இனி ஒரு காலம் கர்நாடகாரன் தமிழ்நாட்டுக்காரங்க பிரிச்சு பேசாதீங்க. நீ சொல்ற நல்ல தமிழன் தான் ஆளுன்னு ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவரு என்னன்னு உனக்கு தெரியும், ஜெயலலிதா இருந்தாங்க அவரு என்ன தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்ல தெரியுது, அம்மையார்னு குமுடு போட பேருத 2016 அவங்க உயிரோட இருக்கையும் பொப்பட மாதிரி புடவை நடந்தா அவங்க எந்த ஸ்டேட்டஸ் இருந்தாங்க அது உனக்கு தெரியல? தூக்குமா நீ சாவலாம். இப்ப அவங்க எல்லாம் போயிட்ட பிறகு ஒரு விளம்பரத்துக்காக தலைவனை பத்தி பேசுவீங்க, நீ பேசுறதுக்கு உரிமையா? அந்த மாதிரி எண்ணத்தோட இனி ஒரு கால கடலூர்ல இந்த தமிழ்நாட்டுல எந்த இடத்துல நீ கால வச்சாலும் உனக்கு பிரச்சனைடா. நீ ஒரு தமிழன்றையா? நீ சொல்ற சரி கர்நாடகாவுக்கு தண்ணி கேட்க தலைவர் வரலன்றது நீங்க போய் போட்டு அப்படியே போட்டு டேம உடச்சிட்டு இருந்த எங்களுக்கு கொடுத்தீங்க விவசாயத்துக்கா ஐயா கண்ணு போய் நிறுவனமா இருந்தாரா? நீ என்னடா பண்ண? நீர் நிறுவனமா நீனியா விவசாயத்துக்காக? எதுவுமே கிடையாது. எந்த இதுக்குமே துப்பு கிடையாது. ஒரு நாய் விளம்பரத்துக்காக மட்டுமே வரக்கூடிய நீ எப்படா வந்து எவனும் நிக்க கூடாது. கர்நாடகாரன் வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்காரன் தான் ஆளுனா அப்ப ஆண்டவங்க அப்பெல்லாம் இருக்குள்ள புடவை உள்ளையா?
அது கேட்டுட்டு உன் நல்லா தமிழுக்கு பிறந்தவனா தமிழ்ச்சிக்கு பிறந்தவனா நீ அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும்டா அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா கெஞ்சர் காலத்துல நீ இருப்ப ஜெயலலிதா காலத்துல 2016 நீ இருக்கிற நானும் இருக்கிறேன். ஏன் அப்ப ஆரம்பிக்க வேண்டியதான் உங்க வாதத்தா கீழ்ச்சாங்கல்ல உள்ள தூக்கி வச்சாங்கல்ல உன்னா இன்னைக்கு வந்து யாரும் இல்லன்றதுக்கு ரஜினிகாந்த் எடுத்து ஒரு நடிகடா எளிமையான மனுஷன்டா அவரு 1000 சம்பாதிக்க அவரு எங்களுக்கு செய்ய தேவையில்ல அவரு செய்யலன்னு யாரா சொன்னா உனக்கு தெரியுமா? ஏன் உன் குடும்பத்துக்குன்னு ஒரு படி சோறு ஆளுனா நீ விட்டுருவியா சந்தோஷமா ஏத்துக்கியா? எத்தனை பேரை வாழ வச்சுக்கிற எங்களை மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கிற உலகம் புல்லா இருக்கிற ரசிகனுக்கு தான் தெரியும் ரஜினியோட ரசிகனுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் என்ன. அவரை போய் நீ எனக்கு அவரு ஒன்னும் பெருசா செய்யல என் தலைமை ஒன்னும் செய்யல அதுக்காக நான் வந்து அவரை எதிர்பார்த்து வாழலா? ஏன்டா அடுத்தவன் உழைப்புல நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க? நீ சொன்ன கடலூர் மாவட்டத்துல நான் ஜெயிக்கலன்னா அந்த கட்சியை விட்ட போவேன்னா நீ என்ன மீடியாவில் உட்காரா உனக்கு அச்சிக்கமல்ல நீ தமிழ நீ தமிழன் தமிழன் சொல்ற கர்நாடகா 5 ஸ்டேட்டுக்கு என்எல்சி காரன் கடலூர் மாவட்டத்தில் இருக்கு என்எல்சி நெய்வேலி போத்த மின்சாரம் நீ நல்ல ஒரு தமிழுக்கு போறா நீ ஒரு தமிழன் போய் நிறுத்தி காட்டுறா. அன்னைக்கு சொல்றேன் ரஜினிகாந்த் நாங்க ஒட்டுமொத்த ரசிகரும் தூக்கி கிடசுறோம் அன்னைக்கு சொல்றா நாங்க தூக்கி கிடசுறோம். நீ இன்னைக்கு சொல்லு தமிழ் போய் நிறுத்திடுவீங்க கர்நாடகா போக கூடாது மின்சாரத்தை எங்களுக்கு தண்ணி விடல நீ மாத்தி தெய்வண்டா பிரபாகரண்ணமா அவரு பேரை வச்சுக்கின்னு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கி உன்ன மாதிரி அசிங்கம் பிடிச்சவங்க தமிழத்தை கெடுக்கிறான். தமிழன்றவன் என்னைக்குமே வாழ வருத்தணும் வாழ வச்சுதான் பழக்கம் கெடுத்து கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்ட தமிழ் என்னன்னு யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களோட வேலை விட ஒரு கேவலமான ஜென்மம் இந்த பூமியில இருக்கக்கூடாது. ஏண்டா வரக்கூடாது எதுக்காக வரக்கூடாது? இன்றைக்கு நாங்க வந்து அமைதியா இருக்கணும் என்ன காரணம் அவருடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைவர் என்னைக்குமே ஒருத்தவங்க எதிர்ப்ப உன்னை பத்தி பெருமையா தான் பேசினாரு தப்பா பேசல என் தலைவர் பெருமையா பேசியும் உங்களுக்கு என்ன ஆளுங்க வருது படிச்சவன் வரணுமா நடிகன் வரக்கூடாது தமிழன் வரணும் மத்த நாட்டுக்காரவங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க நீங்க படிச்சீங்க அன்பு மணி ராமதாஸ் அன்பு மணி படிச்சாரு படிச்சாரு அவரு ஆனாரா நீங்க படிச்சவங்க தான் எவ்வளவு பேர் வந்தது வந்தாங்களா? அதுக்குன்னு ஒரு அதிக அரசியல் என்றது யாரையும் கட்டாயப்படுத்தி வர்றதில்ல தானா வர்றது. 96 இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஆளக்கூடிய சூழ்நிலை எங்க காலுக்கு வந்தது என் தலைவருக்கு வந்தது என் தலைவருக்கு வந்தது. ஆனா அத வேணான்னு பிட்டு கொடுத்து போன ஒரு மனுஷன் பாத்துக்கேனே நீ உனக்குன்னு ஒரு ரே பஸ்ட் உன் குடும்பத்துல உனக்கு உன் குடும்பத்துல வந்து யார் ஓட்டு போடுவாங்களா பாறா அதை விட்டுட்டு நாங்க தூக்கி எறிஞ்ச பதவிடா இன்னைக்கு நாங்க விரும்பல. என்ன சரி மக்களுடைய சூழ்நிலை சரியில்லை தலைவர் வந்தா எங்களுக்கு சரி மக்களுக்கு நல்லதை செய்வாரு எத்தனை குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு எங்களுக்கு தான் தெரியும் புரியுதா? ஒரு ஒரு தலைவன் சொல்ல சொல்ல பாப்போம் ஒரு தலைவன் சொல்ல சொல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என் கூட வராதுன்னு தன்னுடைய ரசிகரே அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய தொண்டர்கள் சொல்லியிருக்காரு. நீ சொல்லுறியா நீ சுமோகாரிலே ஸ்கிராப் பேவிலே கூட்டு 4 குடி வாங்கி கொடுத்து இட்னு சுத்துறாரு அது 4 அதுக்காக தான் வரா வேற எதுக்கு நினைக்கிறாரா? நாளைக்கு வந்து எப்படி சொல்றது சாதாரண ஒரு சர்டிஸ் கொடுத்தாச்சு ஐயம்மா சார் துண்ட போற பெட்டி 50 நிட்டோம் அந்த மாதிரிதான் நீ இனிமே வந்து தமிழனோ கர்நாடகரா இந்த மாதிரி தயசெய்து பேசாத தமிழ பேச தெரியாது. நீ ஒரு தமிழ கிடையாது தமிழை பத்தி புரிஞ்சுக்கிறத நீ நிரூபிக்கணும்னா இன்னைக்கு கர்நாடகாவுக்கு மின்சாரம் போகுது அதுவும் கடலூர் மாவட்டத்தில இருந்து நெய்வேலியில என்எஸ்ல அதை நிறுத்தி காட்டு நீ பச்சை தமிழா ரஜினா அந்த தோட்ட தமிழை தூக்கி போட்டு ஓ பின்னாடி நிற்கும் உனக்கு தலை வாங்குவேன். அது வரைக்கும் இதுதான் உனக்கு லிமிட் அன்லிமிட்டா தலைவனை பத்தி பேசின வேணாம் நீ எந்த இடமும் போக முடியாது வெறித்தனம் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம் முடிச்சுக்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி வணக்கம்.